ஹலோ குற்றாலம் பிரியர்களே, வெல்கம் டு குற்றாலம் லைவ் அப்டேட்ஸ். தினந்தோறும் நம்ம குற்றாலம் லைவ் அப்டேட்ஸ் சேனலில் குற்றாலத்தோட இன்றைய நேரலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மெயினருவி. குற்றாலத்தில் இவ்வளோ தள்ளி விழுதா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாங்க இல்லை, இது 1 வீக்குக்கு முன்னாடி விழுந்தது. ஸோ தொடர்ந்து மழை இல்லாததாலையும் வெயில் இருந்ததுனாலையும் தண்ணியோட வரத்து குறைஞ்சிக்கிட்டே வந்து இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா? இதோ பாருங்கள், இது தாங்க இன்றைக்கி குற்றாலத்தில் உள்ள தண்ணியோட அளவு. ஸோ ரொம்ப கம்மியாகிடுச்சு, ஆனாலும் போதுமான அளவு தண்ணி விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி அரசு விடுமுறைன்றதுனால கூட்டம் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் எதிர்பார்த்த அளவு கூட்டம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி வந்தாலும் நல்லாவே குளித்து என்ஜாய் பண்ணலாம், ஏன்னா கூட்டமே இல்லை. குற்றாலத்துக்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தாங்க தண்ணி வருது. அங்கே நல்ல மழை இருந்ததுன்னா தண்ணியோட அளவும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கொஞ்ச நாளாக மழை வந்து இல்லை, ஆனால் இப்போவும் மேகமூட்டமாக இருக்குது. நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சுது, இன்றைக்கும் லைட்டாக மேகமூட்டமாக இருக்குது. ஆனால் மழையில் எந்த அளவுக்கு மழை இருக்கும்ன்றது தெரியலை, அதை பொறுத்து தான் நம்மளுக்கு தண்ணியோட அளவு இருக்கும். ஸோ லாஸ்ட் 2 டேஸாக கம்பேர் பண்ணும்போது அதே அளவு தண்ணி தான் மெயின்டைன் ஆகிட்டு வருது. ஸோ மழையில் லைட்டாக சாரல் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் வெயில் அடித்தாலும் அதே அளவு தண்ணி வருது, இல்லைனா வெயிலுக்கு கண்டிப்பாக தண்ணி வற்றி எடுக்கும். தண்ணி இதே மாதிரி மெயின்டைன் ஆனாலும் இதை விட கொஞ்சம் கம்மியானாலும் கண்டிப்பாக இந்த வாரம் கூட்டத்தை எதிர்பார்க்கலாம். ஸோ கூட்டம் இல்லாத போதே குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா வீக் டேஸ்லேயே வந்து குளித்து என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டைமே இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் கூட்டத்தோடு போராடி ஆகணும். எனிவே குற்றாலத்தில் வந்து குளிக்கணும்னாலே ஜாலி தாங்க. ஸோ சீக்கிரம் வாங்க, வந்து குளித்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட குற்றால எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் குற்றாலத்தை பற்றிய தினசரி உண்மையான அப்டேட்ஸ்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.